Happy birthday, Kalina. கங்கிராஜுலேஷன்ஸ் இல்ல ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லு. அம்மா சொல்லியா? அம்மா சொல்றது கரெக்ட் தான்ப்பா. உனக்கு லெட்டர் வந்திருக்கு. You are selected to army. army? நான் பாஸ் ஆகற அளவுக்குலாம் எழுதலையே. டேய் என்னாச்சு? இந்தடா வணக்கம் சார். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். சந்தோஷமான விஷயமா? என்னது அது? உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததுல இருந்து அதிர்ஷ்டமா கொட்டிட்டு இருக்கு. இட்ஸ் எ குட் சைன். ஆர்மில இருந்து அவனுக்கு செலக்சன் ஆர்டர் வந்திருக்கு. ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹிம். சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு 6 மாசத்துக்கு கல்யாணத்தை தள்ளி போடலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லனா? 6 மாசமா? பரவாயில்ல, விடுங்க. எங்கேஜ்மென்ட் தான் ஆயிடுச்சே. நோ ப்ராப்ளம். ஓ தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ. கண்ணா, நீ மாடு மேய்க்க கூட லாயக்கு இல்லன்னு சொன்னாங்க. இப்ப நீ இந்த தேசத்தையே காப்பாத்த போற. எல்லாம் நல்லதே நடக்கட்டும். ஐயோ, நான் பயந்துட்டேன். நீ என்னடி நாய்க்குட்டி திருடிட்டு வந்திருக்க? லூசு, நான் உனக்கு குடுக்கற பர்த்டே கிஃப்ட். Happy birthday. Thank you so much. நான் உனக்கு எதுக்கு நாய்க்குட்டி கிஃப்டா கொடுத்தேன்னு சொல்ல? எதுக்கு? லவ்ல நீ உண்மையா இருக்கணும்னு அர்த்தம். ஹே, கங்கிராச்சுலேஷன்ஸ், நீ ஆர்மில செலக்ட் ஆயிட்டியாமே. ஏ முட்டாள் முட்டாள் முட்டாள், இப்போதான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. புருஷனா வரப்போறவன் ஜிம் ஓபன் பண்ணிருக்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தலாம்னு சொல்றத விட்டுட்டு கங்கிராச்சுலேஷன்ஸ் கங்கிராச்சுலேஷன்ஸ். நான் என்ன செய்யட்டும்? ஒன்னும் இல்ல, நேரா உன் அப்பா கிட்ட போய், ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு புருஷனா வரவன நான் ஆர்மிக்கு அனுப்பணுமா? நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா என் கதி என்ன ஆகும்? இந்த நாய்க்குட்டி மாதிரி, பாவம் இந்த நாய்க்குட்டி மாதிரி நானும் தனியாள் ஆயிடுவேன்னு நம்ம ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய கலாட்டா பண்ணிட்டு மொத்தத்துல நான் ஆர்மிக்கு போறதை எப்படியாவது கேன்சல் பண்ண வை. நானும் இந்த நாய்க்குட்டி மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வரண்டி. என்னமோ தெரியல, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியோன்னு தோணுது. நீ என்னடி இப்படி சொல்ற? உனக்கு என் ஃபேமிலி பத்தி தெரியாதுல்ல? மை தாத்தா ஆர்மி ஜெனரல்ல மேஜரா இருந்தாரு. எங்க அப்பா பெரிய தேசபக்தர். சொல்லுங்க, பாரத் மாதா கி ஜெய். எங்க வீட்ல ஆகஸ்ட் மந்த் வந்தாலே டெய்லி மார்னிங் ஜனகணமன பாடி ஆகணும். இல்லனா டிஃபனே கிடையாது. அதனால நீ மட்டும் ஆர்மியில ஜாயின் பண்ணல, உன் கூட எனக்கு கல்யாணம் நடக்கிறதே டவுட். மோஸ்ட்லி உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அங்க போய் அழுது நடிக்க சொன்னா என்கிட்டயே நடிக்கிறாள். அப்போ இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லு. புஷ் ஆயிடும். சந்தோஷமா இருங்க. ஏரியால யாராவது என்ன பத்தி கேட்டா ஸ்வீட் கொடுத்து சந்தோஷமா இருங்க. 6 மாசத்துக்கு எல்லாம் ஒழுங்கா வேலையை பாரு, உடம்பையும் பாத்துக்கோ. அண்ணாக்கு பை சொல்லு. போயிட்டு வாங்க சார். போயிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்க. Thank you so much. Boys, ready now? Take care. யாரா அவன்? டைரக்டா வார் ஃபீல்டுக்கே போற மாதிரி இவ்வளவு பில்டப் கொடுக்கறா. மொத்த ஃபேமிலியே கூட்டிட்டு வந்திருக்கான். நமக்கெல்லாம் ஃபேமிலியே கிடையாதா என்ன? டேய் தம்பி, வாப்பா டைம் ஆயிடுச்சு. அவரை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா சார்? டேய், இவன் சின்ன வயசுல இருந்தே சோல்ஜர் ஆகணும்னு அந்த ஏரியாவையே ஒரு கலக்கு கலக்குனவன்டா. இவன் தொல்ல தாங்க முடியாம தான் அந்த ஏரியா விட்டே போயிட்டேன். இப்ப இங்கேயும் வந்துட்டானா? அட கடவுளே. ஏய் என்ன? ஹலோ பாஸ்,
நீங்களா பாஸ்? ஐயோ எனக்கு தெரியாமலே போயிருச்சே. இப்போ தெரிஞ்சது இல்ல. இப்போ தெரியுது பாஸ். நீங்க தூரமா இருந்தீங்களா அதான் என் கண்ணுக்கு தெரியல. நம்ம எப்பவுமே மிலிட்டரி போகும்போது மொத்த ஃபேமிலியும் வரவழைச்சு எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம். இங்க பாருங்க என் மொத்த ஃபேமிலி வந்திருக்கு. டைம் ஆயிடுச்சு பாஸ், வாங்க போலாம். ஹலோ, இந்தா குடி. பாய் பாய் கண்ணா. இல்ல இல்ல இப்படி கடவுளுக்கு கரெக்டா சாப்பிடு, உடம்பு பாத்துக்கோ. பாய் பாய் கண்ணா. பாத்து பத்திரம்.